தனது தோழி பவனி விபத்தில் உயிரிழந்ததை அறிந்த பின்னர் யாஷிகா ஆனந்த் தனது இன்ஸ்டாகிராமில் தோழி குறித்து பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதிவேகமாக கார் ஓட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகை யாஷிகாவிற்கு தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 24ஆம் தேதி நள்ளிரவு 11 மணி அளவில் யாஷிகா ஆனந்த் ECR சாலையில் தனது தோழி பவனி மற்றும் 2 ஆண் நண்பர்களான சையது மற்றும் அமீர் ஆகியோருடன் காரில் சென்று சென்னை திரும்பி வந்துள்ளார். அப்பொழுது சூளேரிக்காடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த யாஷிகாவின் தோழி பவனி உயிரிழந்தார். படுகாயமடைந்த யாஷிகா மற்றும் அவரது நண்பர்கள் சென்னை அடையாரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மேல் சிகிச்சைக்காக யாஷிகா ஆனந்த் மட்டும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. கால், இடுப்பு மற்றும் வயிற்றுப்பகுதிகளில் யாஷிகாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக யாஷிகாவின் தாயார் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். ICUவில் சிகிச்சை பெற்று வந்த யாஷிகா தற்போது நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சையில் அவர் இருந்தபோது பவனியின் உயிரிழப்பு குறித்து யாஷிகாவிடம் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதுதான் விபத்தில் பவனி இறந்தது யாஷிகாவிற்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தற்போது அவர் தனது இன்ஸ்டாகிராமில், "நான் என்ன மாதிரியான சூழலை எதிர்கொண்டு வருகிறேன் என என்னால் கூற இயலவில்லை. நான் என் ஆயுள் முழுவதும் உயிர் வாழ்வதை எண்ணி வருத்தப்படுவேன். என்னை இப்படி ஒரு கோர விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா? அல்லது எனது உயிர் தோழியை என்னை விட்டு நிரந்தரமாக பிரித்ததற்கு அவரை நிந்திக்க வேண்டுமா? ஒவ்வொரு நொடியும் உன்னை எண்ணுவேன் பவனி. உனது குடும்பத்தை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளுவேன் என நான் நினைக்கவில்லை. ஐ மிஸ் யூ. உனது ஆன்மா சாந்தி அடையட்டும். என்றாவது ஒரு நாள் உன் குடும்பத்தினர் என்னை மன்னிப்பார்கள் என நம்புகிறேன். உன் நினைவுகளை நினைத்து கொண்டே வாழ்வேன். என்றாவது ஒரு நாள் நீ மீண்டும் என்னிடம் வருவாய் என நம்புகிறேன். உனது மரணத்திற்கு நான் காரணமாக இருப்பேன் என ஒரு நாளும் நினைத்தது இல்லை. நான் என் பிறந்த நாளை கொண்டாடப் போவது இல்லை. என் ரசிகர்களும் கொண்டாட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். என் வாழ்வில் ஒரு அற்புதமான நபரை இழந்துவிட்டேன் என மிகவும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். யாஷிகாவின் இந்த பதிவை அடுத்து பலரும் அவருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். அதே நேரம் ஒரு சிலர் யாஷிகாவை திட்டி தீர்த்து வருகின்றனர். குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதால் தான் விபத்து நடந்தது என ஒரு சிலர் பதிவிட, அதற்கு யாஷிகா ஆதரவாளர்கள், "மருத்துவர்களே அவர் குடிக்கவில்லை" என கூறியுள்ளதாக பதிலளித்து வருகின்றனர். இதற்கு நடுவே விஜய் டிவி புகழ் தாடி பாலாஜியும் யாஷிகாவை மருத்துவமனையில் சந்தித்துள்ளார். அந்த புகைப்படமும் இப்போது வைரலாகி வருகிறது.